அனைவருக்கும் வணக்கம். டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ண லைவாக கால் ஜென்ரேட் ஆகும். இந்த சார்ட்டை பற்றின டெய்லி வீடியோ நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் கால் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே. ஆப்ஷன் சார்ட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எக்ஸ்பைரி ஆகுது, June 22. ஒரு 12 o'clock மேலே லைவாக நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் நமக்கு சார்ட்டுனாலே நிறையா பார்த்துருப்போம் தான். ட்ரேடிங் வியூ சார்ட் இருக்குது, ப்ரோக்கர்ஸோட சார்ட் இருக்குது, அந்த மாதிரி இது அமி ப்ரோக்கர்னு ஒரு சார்ட்டு தான். இந்த சார்ட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, லைவாக கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதுவும் கேண்டிலோட கலர் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட், செல் கால், ரெட் கலர் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீயஸ் கால் பார்த்திங்கன்னா பை கால். ஸோ ட்ரெண்டு மாறும்போது கால் ஜென்ரேட் ஆகும். கால் ஜென்ரேட் ஆகையில் இந்த மாதிரி கேண்டிலோட கலர் வந்து புதுசாக ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல கேண்டில்லேருந்து, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்கலாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. 43,805 ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் சொல்கிறேன், 43,915. ஸோ ஒரு 110 பாயிண்ட் இருக்குது. இது எப்படி மூவ் பண்ணுது, டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நவடேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ செகண்ட் டாரெட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. செகண்ட் டாரெட் ஏன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டாரெட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் அதுக்கேற்ற மூவ்மெண்ட் கொடுக்குதான், வாலட்டைல் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு 12 o'clock அப்புறம் நம்ம கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு. ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. ஒரு கரெக்டாக இங்கே பாருங்கள், 12:40 அப்புறம் நமக்கு டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது. அப்படி இறங்க ஆரம்பித்ததில் தான் நமக்கு 12:50 அப்புறம் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம், நிஃப்டியும் வாட்ச் பண்ணலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 18,879 செல் கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் 831, கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ரேடிங், 11 o'clockலேருந்து 12:45 வரைக்கும் மூவ்மெண்ட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட் கிடைக்குமான்னு கேட்பீங்க. ஃப்யூச்சர் பார்த்துட்டு ட்ரேட் பண்ண கம்ஃபர்டபுள் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டும் வாட்ச் பண்ணலாம். வீக்லி ஆப்ஷன் 44,000 புட் ஆப்ஷன் வாட்ச் பண்ணுறோம். 187 நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு 270 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சடனாக நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுனால, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு, அதனால் நல்லாவே டக்குன்னு ஸ்பார்க் ஆகி மார்க்கெட் 50 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸ்பைரியோட ஒரு ஸ்பெஷல்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.